திருமதி சசிகலா அவங்க மீதான இந்த முறையீடு புகார்கள், சசிகலாவை வந்து பலவீனப்படுத்தணுன்றது வந்து பாஜகவோட நடவடிக்கை. சசிகலா சொத்துக்களை வாங்க மாட்டார் என்பது யாருக்கும் தெரியாத விஷயம் இல்லை. வாங்கக்கூடாதுங்கிறது இல்லை. வாங்கக்கூடாது என்பதுனா வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்ப்பு வழக்கில் ஜெயிலே இருக்காங்க. அவங்க திரும்பி வந்து மறுபடியும் அதிமுகவை பலப்படுத்த முடியுமா? கண்டிப்பாக முடியும். அது எதுக்கு எடப்பாடியும் பன்னீர் ஏற்றுக்கணும்? இது ஒரு ஒரே நாளில் நடக்கக்கூடிய நிகழ்வு போக்கு இல்லை. அவங்க அதிமுகவும் பாஜக எதிர்ப்பு இயக்கமாக மாறுவது என்பது சசிகலாவின் வருகை சசிகலா அதிமுகவுக்கு தலைமை ஏற்பதன் மூலமாகத்தான் ஏற்படும். ஆனால் சசிகலா அதிமுக போக மாட்டாங்க அப்படின்னு தினகரன் சொல்கிறாரு. சசிகலா தினகரனையும் தூக்கி போட்டுட்டு தான் வெளியில் வரும். கவுண்டர் அதிமுகவுக்கு எடப்பாடி ஹெட் பண்ணார், முக்குளத்தூர் அதிமுகவுக்கு சசிகலா வெளியில் வந்து ஹெட் பண்ணிடும். ஆனால் அப்போ கூட நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு சமூகமும் ஒன்றாகக்கூடிய வாய்ப்பு. எடப்பாடி வந்து அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றத வந்து சசிகலா ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிட்டா சசிகலா வந்து கட்சியுடைய பொதுச் செயலாளர். வணக்கம் நண்பர்களே. திரும்ப சசிகலா அதிமுகவுக்கு தலைமை தாங்குவாரா, பிஜேபி நெருக்கடி தருமா, இதற்கு பத்திரிகையாளர் பிரகாஷ் வழங்கும் பதில் என்ன? வணக்கம். வணக்கம். திருமதி சசிகலா தன்னுடைய தண்டனை காலம் முடிந்து விடுதலையாகி இந்த ஆண்டு 2020 வந்துடுவார்ல? கண்டிப்பாக வெளியில் வந்துடுவார், அதில் எந்த சந்தேகமுமே கிடையாது. எக்ஸ்டெண்ட் ஆக வாய்ப்பு இருக்கா? எக்ஸ்டெண்ட் ஆக வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக அவங்க எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அவங்க கட்ட வேண்டிய ஃபைன் பாக்கி இருக்குது, அதையும் அந்த தண்டனை கால முடிவில் கட்டிட்டு எக்ஸ்டென்ஷனுக்கு போக மாட்டாங்க, வந்துடுவாங்க. அவங்கள மீதான இந்த முறையெடுப்புகள் முக்கியமாக பண மதிப்பிழப்பு காலகட்டத்தில் அவர் கிட்டத்தட்ட 1900 கோடி ரூபாய் அளவுக்கான செல்லுபடி ஆகாத செல்லாத நோட்டுகளை வைத்து பல சொத்துக்களை வாங்கினார் அப்படின்னு வருமான வரி துறை வந்து அறிக்கை வெளியிட்டிருக்கு. அதற்கு என்ன பின்னணி? அது உண்மையானது தான். ஆனால் நீங்கள் சொல்ல மாதிரி 1900 கிடையாது, 2000 கோடி ரூபாய்க்கு மேலே. அது வந்து 2000 கோடி ரூபான்றதே வந்து கைட்லைன் வேல்யூவோட மதிப்பு தான். நீங்கள் ஒரிஜினல் வேல்யூவில் கணக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5000-6000 கோடி போகும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெக்ட்ரம் மால்னு ஒரு மால் வந்து வீனஸ், பழைய பெரம்பூர் வீனஸ் தியேட்டரை வந்து ஸ்பெக்ட்ரம் மால்னு சொல்லிட்டு கங்கா தியேட்டர் அதிபர்கிட்டேருந்து வாங்குகிறாங்க. அதோடய வேல்யூ இன்றைக்கி வெறும் 200 கோடியோ என்னமோ வாங்குகிறாங்க. அதோடய வேல்யூ நிறைய அதிகமான விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அதே மாதிரி ஜுவல்லரி ஷாப்பு, துறைமுக இது யார்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய வாங்கி மாட்டியிருக்காங்க. இது வந்து ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது வந்து பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது தான் பண்ணாங்களா அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்விக்குறி. அஃப்கோர்ஸ் அந்த காசுகளை வந்து அதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது ஒரு இவங்களோட அசஸ்மெண்ட்டாக இருக்குது. அதே பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது தான் எடப்பாடி பழனிசாமி பெங்களூரில் அவரோட உறவினர்கள் 2000 ரூபாய் நோட்டோட மாற்றுறாங்க. அதே பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது தான் சேகர் ரெட்டி மாற்றுறாரு 2000 நோட்டுகள் புது. அப்போ வந்து பிஜேபிக்காரங்களாம் சொல்லியிருந்தாங்க, 2000 நோட்டில் சிப்பு வச்சுருக்கோம், அது எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி நோட்டை வந்து நரேந்திர மோடி இப்போ சிஏஏக்கு சொல்கிறாங்களே, கதை கதையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அப்போ புதுசாக வந்த 2000 நோட்டுக்கு எஸ்வி சேகர்லாம் கூட சொன்னார், சிப்பு வச்சுருக்கு நோட்டில், சிப்பு வச்சுருக்கு. பார்த்தா சிப்பு வச்ச நோட்டு கத்த கத்தியாக சேகர் அடிக்கிட்ட மாட்டிச்சு. அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட மாட்டிச்சு. இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது இவர்கள் சொத்து வாங்கியதாக வருமான வரித்துறை கண்டுபிடிப்பது என்பது பண மதிப்பிழப்பு நடவடிக்கை நடந்த 2016 நவம்பரை தாண்டி ஒரு வருடம் கழித்து 2017 நவம்பரில் கண்டுபிடிக்கிறது எனும்போது அந்த அதில் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை இருந்ததா இல்லையா, அதில் பல சொத்துக்கள் அந்த பணத்தை கொடுத்து மட்டும் வாங்கப்படவில்லை, வேறு நல்ல பணத்தை கொடுத்தும் வாங்கப்பட்டிருக்கிறது, சில சொத்துக்கள் நேரடியாக வேறு பணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அக்கௌண்ட் மூலமாக டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கிறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்கிறது. ஆனால் இது இந்த மாதிரி தகவல் இப்போ வெளியாகிறதுல ஒரு அரசியல் பின்னணி இருக்கா? இல்லை, அரசியல் பின்னணி ஆனால் கண்டிப்பாக இருக்குது. சசிகலாவை வந்து பலவீனப்படுத்தணுன்றது வந்து பாஜகவோட நடவடிக்கை. இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி மட்டும் நான் சொல்லிடுறேன். எனக்கு என்னுடைய நண்பர்கள் சொன்னது அதிமுகவில் அவங்க பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல. ஜெயலலிதா உடல் நலம் சரியில்லாமல் அருண்ஜேட்லி போய் பார்த்துட்டு வர்றாரு. அப்போ இருந்த கவர்னர் வித்யாசாகர் அவரெல்லாம் போய் பார்த்துட்டு வர்றாரு. பார்த்து வரும்போது இங்கே இருக்கக்கூடிய ஒரு நண்பர்கிட்ட அருண்ஜேட்லி சொன்னது, இந்தம்மா இனி தேராது, அடுத்தது யார், ஓபி தான் முதலமைச்சராக இருக்கார், ஓபியும் சசிகலாவும் எப்படி, இந்த ஓபி சசிகலா உறவை உடைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க.
பேசுகிறாங்க, டிஸ்கஸ் பண்ணுறாங்க. குருமூர்த்தி உள்ளே வராரு. அப்போ தான் சசிகலா முதலமைச்சர் அப்படின்னு வரும்போது அப்போது அந்த ஆப்ரேஷன் ஆகுது. ஓபியை வந்து உடைக்கிறாங்க. ஓபியை உடைக்கிறதுக்கு காரணம் என்ன? சேகர் ரெட்டி மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கை, அதோட ஓபிக்கும் சேகர் ரெட்டிக்கும் இருந்த தொடர்பு. அவர் திருப்பதியில் இருக்கும்போது அவர் மொட்டை போட்டு வந்தது, இவர் போய் மொட்டை போட்டு ஃபோர்ஸ் கொடுத்தது. ஓபியும் சேகர் ரெட்டியும் மிக நெருக்கமாக இருக்கிறார்கள் என்று ஓபியை உடைக்கிறாங்க. ரைட்டுங்களா? அடுத்தது எடப்பாடியை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க சசிகலா. சசிகலா முதலமைச்சராக முடியலன்னா எடப்பாடி, எடப்பாடியை கை வைக்கிறதுக்கு அவங்களோட உறவினர்களை பெங்களூரில் பிடிச்சி இது பண்ணுறாரு. கூவத்தூர் முகாமில் சசிகலா கிட்டே எடப்பாடியே போய் சொல்கிறாரு, அம்மா எம்எல்ஏயும் கேஸ் போட்டிருக்காங்கம்மா, என் உறவினர்கள் மேலே கேஸ் போட்டிருக்காங்க, என் பையனோட ரிலேட்டிவ் அவங்க என் பையன் மேலேயும் கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு எடப்பாடி போய் சொல்கிறார். ஸோ இதெல்லாமே ஒரு பிளான்டு ஆப்ரேஷன். பிஜேபி அதிமுகவை கைப்பற்றி தன் கைக்குள் வைத்து இப்பொழுது குடியுரிமை திருத்த சட்ட மசோதா போன்ற முக்கியமான சட்டங்களில் அதிமுகவை அடிமையாக ஆக்குவதற்கு அவர்கள் திட்டம் போட்டு அதிமுக என்கிற கட்சியை கைப்பற்றி வைப்பதற்கு போட்ட திட்டம்தான் இது. அதில் சசிகலாவை பலவீனப்படுத்த வேண்டும் என்கிற திட்டமும் உண்டு. ஏனென்றால் ஜெயலலிதாவுக்கு அடுத்தபடியாக மிகவும் பலம் வாய்ந்த பாஜக எதிர்ப்பாளராகத்தான் அவர் சிறைக்கு செல்லும் முன்பு இருந்தார். சசிகலா முதல்வராக வேண்டுமென்றார், அவரை முதல்வர் பதவிக்கு பாஜக அழைக்கவில்லை. என்னை ஏன் கேட்கிறீர்கள், டெல்லியிலிருந்து அழைக்க மாட்டேங்கிறார்கள் என்று சசிகலா பொறுமக்கூடிய அளவிற்கு பாஜக எதிர்ப்பாளராக அவர் மாறி நின்ற வேளையில் அவர் பரோலில் வருகிறார். அந்த பரோலில் வந்த நாட்களை குறிவைத்துதான் இந்த வருமான வரித்துறை ரெய்டு என்பது ஒரு வருடத்திற்கு பின்பு நடந்தது. அதில் இப்பொழுது இவர்கள் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார்கள், பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது சொத்து சேர்த்தார்கள் என்று கண்டுபிடித்ததாக ஒரு ரிப்போர்ட்டை வருமான வரித்துறை கோர்ட்டில் சமர்ப்பித்தது. இது யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்? இது நிச்சயமாக சசிகலாவுக்கு பாதிப்பு ஏற்படும். என்ன பாதிப்பு? இப்போ சசிகலா சொத்துக்களை வாங்கினார், அந்த சொத்துக்களை வாங்கியது வெளிப்பட்டுவிட்டு இருக்கிறது. சசிகலா சொத்துக்களை வாங்க மாட்டார் என்பது யாருக்கும் தெரியாத விஷயம் இல்லை. வாங்கக்கூடாதுங்கிறது இல்லை, வாங்கக்கூடாது என்பதுனா வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்ப்பு வழக்கில் ஜெயிலே இருக்காங்க. வாங்க ஒரு ரூபா சம்பளம் வாங்கின முதலமைச்சர் ஜெயலலிதா, வாங்கக்கூடாதுன்னு தெரிஞ்சு சொத்து வாங்கினதுனால தானே சசிகலா, ஜெயலலிதா, இளவரசி, சுதாகரன், அக்யூஸ்ட் நம்பர் 5 தினகரன் உட்பட எல்லாரும் ஜெயிலில் இருக்காங்களே, ஜெயிலுக்கு போனாங்களே, அந்த கேஸை பிரிச்சுட்டாங்க. லண்டன் ஹோட்டல் கேஸை பிரிச்சனால தினகரன் போகல ஜெயிலுக்கு. பாக்கி நாலு பேரும் ஜெயிலுக்கு போனதே வாங்கக்கூடாத சொத்துக்களை வாங்கக்கூடாத வகையில் வாங்கியதுனால தானே. அந்த பழக்கம் என்பது 91-96 66 கோடியாக இருந்தது. அதோட மதிப்பு இப்பொழுது போட்டிங்களே 25,000 கோடி ரூபாய் வரும். அந்த சொத்துக்களுடைய மதிப்பு கொடநாடு உட்பட ஜெயலலிதாவின் சொத்துக்கள் என்று சசிகலாவுக்கு இப்பொழுது தரப்படக்கூடிய சொத்துக்கள், நான் தான் வாரிசு என சசிகலா கிளைம் செய்யக்கூடிய சொத்துக்களோட மதிப்பு 25,000 கோடி ரூபாய். அவையெல்லாம் வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்ப்பு வழக்கில் இணைக்கப்பட்ட சொத்துக்கள். அதையே அவர்கள் அப்படித்தானே வாங்கினார்கள். அவர்கள் வாங்குவதில் ஒன்றும் குறைவில்லை. சசிகலாவின் சொத்து மதிப்பு 2.5 லட்சம் கோடி ரூபாய். நீங்கள் இது கணக்கு போட்டால் போட்டிருப்பீங்க. நான் கேட்குறது இது பின்னால் இருக்கிற அரசியல் என்ன? இப்போது அவங்க திரும்பி வந்து மறுபடியும் அதிமுகவை பலப்படுத்த முடியுமா? கண்டிப்பாக முடியும். அதிமுக பலப்படுத்துவாங்களா? கண்டிப்பாக முடியும். அதிமுக வருவாங்களா? கண்டிப்பாக வருவாங்க. அது எதுக்கு எடப்பாடியும் பன்னீரும் ஏற்றுக்கணுங்களா? இப்போ ஏற்றுப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து இது ஒரு ஒரே நாளில் நடக்கக்கூடிய நிகழ்வு போக்கு இல்லை. அவங்க வந்த உடனே வந்து இந்தாங்க வச்சுக்கோங்க அதிமுக பொதுச் செயலாளர் பதவி, அந்த பதவி இந்த பதவியெல்லாம் அவங்க வந்து உடனடியாக நடக்க போகிறதில்ல. காலப்போக்கில் போகும். இன்றைக்கி அதுக்கு ஒரு ஃபோர்சைட் மட்டும் நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி வந்து பாஜக எதிர்ப்பு என்பது மிக அதிபயங்கரமாக இருக்கிறது. அதிமுக என்பது பாஜகவில் கரைந்துவிட்ட ஒரு சக்தியாக மாறிவிட்டது. இனி அன்வர் ராஜா போன்றவர்கள் இனி அதிமுகவுக்கு மைனாரிட்டி மக்கள் வாக்கு கிடைக்காது என்கிற நிலைமைக்கு தங்களுடைய பார்வையை செலுத்த ஆரம்பித்து விட்டார்கள். இப்பொழுது தேர்தல் என்று வைத்தால் 15% வாக்குகளை திமுக, மைனாரிட்டி வாக்குகளை திமுக பெறக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கிறது. ஆனால் அதிமுகவுக்கு வாக்களிக்கின்ற இஸ்லாமியர்களுக்கு தானே செய்கிறாங்க? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. அவங்களுக்கான வாக்கு இங்கே இருக்குல்ல? இல்லை, அதுதான் இந்த சிஏஏ சட்டத்தை அவங்க ஆதரித்தது மூலமாக இஸ்லாமியர்கள் மத்தியிலையும் கிறிஸ்துவர்கள் மத்தியிலையும் மற்ற மைனாரிட்டிகள் மத்தியிலையும் அவர்கள் துடை தெரியப்பட்டிருக்கிறார்கள். மைனாரிட்டி ஓட்டுகள் இனி அதிமுகவுக்கு கிடைக்காது என்று நான் சொல்லவில்லை, அன்வர் ராஜா சொல்கிறார். ஆனால் அன்வராஜோட தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம். ஆனால் அப்படி பார்க்கும்போது இஸ்லாமியர்கள் இந்துக்கள் என்ற பிளவு ஏற்பட்டால் அதிகளவுக்கு இந்துக்கள் அதிமுக வாக்களிப்பாங்கல்ல? இங்கே போராட்டம் நடத்துவதே சிஏஏவுக்கு எதிராக போராட்டம் நடத்துகிற பெசன்ட் நகர் பிராமண குலத்தை
பெண்கள் வந்து அவங்க இந்துக்களா அவங்க நம்ம இஸ்லாமியர்களா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சிஏஏவுக்கு எதிரான போராட்டத்தை நடத்தக்கூடியவங்க முழுக்க முழுக்க இந்துக்கள் தான். இந்த தேசபக்தி இந்துக்கள் மகாகவி பாரதியார் வழியாக வந்து தேசபக்தி மிக்க இந்துக்கள். இது காந்தி தேசம், இது சாவர்கர் கோட்சே தேசம் அல்ல, இது காந்தி தேசம். ராகுல் காந்தி மாதிரி பேசுறீங்க. ராகுல் காந்தி பேசுனது கரெக்டு தான். மன்னிப்பு கேட்பதற்கு நான் ஒன்று ராகுல் சாவர்கர் அல்ல, ராகுல் காந்தி, ராகுல் ராஜீவ் காந்தி. அந்த மனிதன் வந்து வீரச்சமர் புரிந்து அவன் ஏற்ற கொள்கைக்காக இறந்து கூட போனார் காந்தி, ராஜீவ் காந்தி. ஓகே, நீங்கள் அதிமுகவுக்கு திரும்ப சசிகலா வருதுங்கிறது உடனே நடக்காது, 2021 தேர்தலுக்கு பிறகு தான் சாத்தியமா? கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு தேர்தலுக்கு பிறகு தான் சாத்தியம். ஏனென்றால் பாஜகவுடைய வேண்டாத ஒரு உறுப்பாக அதிமுக மாறிவிட்ட இந்த சூழ்நிலையில் பாஜக எதிர்ப்பு என்பது கொழுந்து விட்டு எரியக்கூடிய தமிழகத்தில் அதிமுகவும் பாஜக எதிர்ப்பு இயக்கமாக மாறுவது என்பது சசிகலாவின் வருகை சசிகலா அதிமுகவுக்கு தலைமை ஏற்பதன் மூலமாகத்தான் ஏற்படும். அந்த பரிணாம மாற்றத்திற்கு சசிகலா மூலமாகத்தான் அந்த பரிணாம மாற்றம் என்பது நடைபெறும். அந்த ப்ராசஸ் எடுப்பதற்கு இன்னும் கொஞ்சம் நாட்களாகும். குறிப்பாக அந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வரை இவர்கள் அதிகாரத்தில் இருப்பார்கள். இவர்கள் மேல் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்பதற்காக இவர்கள் பாஜகவை ஆதரித்து கொண்டு தான் இருப்பார்கள், சசிகலாவையும் எதிர்ப்பார்கள். அந்த ப்ராசஸ் என்பது ஒரு 4 மாதம், 5 மாதம், 6 மாதம் நீடிக்கும். அந்த தேர்தல் நெருங்கக்கூடிய காலகட்டத்தில் இவை எல்லாமே மாறும், சசிகலாவின் தலைமைக்கு அதிமுக வரும். ஆனால் சசிகலா அதிமுக போக மாட்டாங்க அப்படின்னு தினகரன் சொல்கிறாரு. அவர் சொல்லுவார், அவர் வரமாட்டார் அதிமுகவுக்கு. சசிகலா தினகரனையும் தூக்கி போட்டுட்டு தான் வெளியில் வரும். அந்த அளவுக்கு தான் இருக்குது. சசிகலாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபேமிலியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சொத்துக்களில் கிருஷ்ணப்பிரியா, விவேக், தினகரன் எல்லாருமே அவங்க இந்த பீரியடில் வெளியில் இருந்தப்போ யார் யாரெல்லாம் அவங்களோட விசுவாசிகள் அப்படின்னு நம்பினாங்களோ அவங்கெல்லாம் வந்து பின்காலகட்டங்களில் சசிகலாவுக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் துரோகிகள்னு. இப்போ விவேக் வந்து ஒரு கடிதத்தை, சசிகலா எழுதிய கடிதத்தை அவர் வச்சிருந்து அவர் மாட்டியிருக்கார். கிருஷ்ணப்பிரியா சசிகலா கொடுத்த ஒரு டாக்குமெண்ட்டை வந்து ஃபோட்டோ காப்பி எடுத்து செல்லில் வச்சு அதை இன்கம் டேக்ஸ் பிடிச்சிருக்கு. சிவகுமார் அந்த கிறிஸ்டி ஃபுட் நிறுவனத்தோடு நடத்திய பேச்சுவார்த்தைகளை சிவகுமார் வந்து மாற்றார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இவங்க எல்லாமே வந்து சசிகலாவுக்கு ஒரு விதத்தில் துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சசிகலா இப்போ ஃபீல் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் தினகரன், ஒரு எடப்பாடி தலைமையிலான ஒரு முதலமைச்சர், இவ்வளோ எம்எல்ஏக்களுடன் கட்சி இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு போன சசிகலாவுக்கு இன்றைக்கி வந்து அமமுகன்னு ஒரு லெட்டர் பேடு கட்சியை தான் வந்து வச்சுருக்கார். அந்த கட்சிக்கு சசிகலா வரணும்னு சொல்லிட்டு இவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கார். அதிமுகன்றது ரெண்டு சார், ஒன்று வந்து முக்குளத்தூர் அதிமுக, இன்னொன்று வந்து கவுண்டர் அதிமுக. கவுண்டர் அதிமுகவுக்கு எடப்பாடி ஹெட் பண்ணார், முக்குளத்தூர் அதிமுகவுக்கு சசிகலா வெளியில் வந்து ஹெட் பண்ணிடும். பன்னீர்செல்வம் ஹெட் பண்ண மாட்டாரா? பன்னீர்செல்வத்தை விட பவர்ஃபுல் லீடர் முக்குளத்தூர் அதிமுகவுக்கு சசிகலா தான். அப்புறம் ரெண்டு பிரிவு தான் இருக்கும், ஒன்றா எப்படி மாறும்? பன்னீர்செல்வத்தை விட டாமினேட் பண்ணிடுவாங்க சசிகலா. அந்த ஏன்னா அவங்க வந்து நேற்று தானே இவர் வந்தார், நேற்று வந்த மகராசன் தானே இவர். அவங்க ஒரு 89 அந்த சமூகத்துக்காக அந்த விஷயங்களுக்காக அவங்க நிற்கக்கூடியதுனால அவங்களுடைய செல்வாக்கு என்பது வேறு, பன்னீர்செல்வத்தோட செல்வாக்கு. ஆனால் அப்போ கூட நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு சமூகமும் ஒன்றாகக்கூடிய வாய்ப்பு, அந்த இடத்துல ஒரு காம்ப்ரமைசிங் பாயிண்ட்டு. அதுதான் இப்போ சுப்பிரமணியம் சாமியும் சந்திரலேகாவும் ஃபியூஸ் கோலமாக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது அந்த இடத்துல இருக்க பாயிண்ட் என்னென்னா, எடப்பாடி வந்து அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றத வந்து சசிகலா ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிட்டால் சசிகலா வந்து கட்சியுடைய பொதுச் செயலாளர், ஒருங்கிணைந்த அதிமுகவுடைய ஒரு ஃபார்மேஷன் என்பது வரும். அதுக்கான ஒரு விஷயத்துக்கும் பாஜகவில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியம் சாமியை முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. பியூஷ் கோயலும் அவங்க அப்பா விஜய் கோயல் தான் வந்து ஆர்எஸ்எஸோட பொருளாளர், பிஜேபியோட பொருளாளராக இருந்து பார்ட்டி ஃபண்டெல்லாம் பார்த்துருப்பார். அப்போனா இதில் எவ்வளோ பார்ட்டி ஃபண்ட் இன்வால்வ் ஆகிருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இது மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங். அந்த மாதிரி ஒரு பேரமும் வந்து நடந்துகிட்டு இருக்கிறதா தகவல்கள் வருகிறது. ஆனால் தினகரன் வராமலும் அதிமுக எப்படி? தினகரன் வரணும் இல்லையா அவங்க அவங்களுடைய குடும்பத்திலிருந்து? தினகரன் இதுக்கு முன்னாடி அரசியலில் இல்லையே, சசிகலா தானே அரசியலுக்கு கொண்டு வராங்க. கூவத்தூருக்கு முன்பு எங்கே தினகரன் இருந்தார்? 13 வனவாசம், ஜெயலலிதாவால் அளிக்கப்பட்ட 13 வனவாசத்தில் அவர் ஓடி போட்டிருந்தார். சசிகலா தானே கூட்டிகிட்டு வராங்க, டாக்டர் வெங்கடேசையும் தினகரனையும்
கூட்டு வந்து இவங்கள இவங்க வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் தினகரன் வந்து ஓவர் ஹெட்டாக போயிட்டு எல்லா அமைச்சர்கள்கிட்டருந்து மிரட்டுறதுலேருந்து டாக்டர் வெங்கடேஷ் மிரட்டுறதுலேருந்து எல்லாமே நடக்கிறதான அந்த கட்சி வந்து ஒரு வழியாகி பிஜேபி அதுக்குள்ளே ப்ளே பண்ணுற அளவுக்கான ஒரு கேப்பை உருவாக்கி அது பிஜேபி கபலீகரப்படுத்தி கைப்படுத்தி சசிகலாவையும் தினகரனையும் வெளியேற்றக்கூடிய அளவுக்கு கட்சியிலேருந்து வெளியேற்றக்கூடிய அளவுக்கு அவர்கள் தீர்மானம் போட்டு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு பிஜேபி விளையாடக்கூடிய இடத்தை உருவாக்கி கொடுத்தவர் டிடிவி தினகரன் தான். அதுக்கு முன்னாடி அவர் எங்கே இருந்தார்? இப்போ டிடிவி தினகரன் இல்லைனா டிடிவி தினகரனா சசிகலாவா அமமுகவுக்கு யார் தலைவர் அப்படி என்று போட்டால் இன்றைக்கு வரைக்கும் அவரோட ஒரு அமைச்சர் இருக்கார், அவரோட அமைச்சர் முக்கியமான ஒரு அமைச்சர் பழனியப்பன், அவர் சொல்கிறபடி பார்த்தா சசிகலா வந்து அதிமுகவுக்கு போவதுக்கு பதில் அமமுகவின் அவைத்தலைவர் ஆகலாம்னு. அவங்க நம்ம மதுசூதனுக்கு ஈக்குவலான தலைவர். அவங்க அமமுக ஒரு கட்சி, அதுக்கு வந்து அவைத்தலைவராக சசிகலாவா? இது என்ன கூத்து? இதுக்கெல்லாம் சசிகலாலாம் வராது. சசிகலா வந்து 20 வருஷம் உட்காந்துட்டு நல்லா பாலிடிக்ஸை, ரெண்டே ரெண்டு பொம்பளைங்க தான் பாலிடிக்ஸை 20 வருஷம் தீர்மானிச்சு தமிழ்நாட்டில். ஒன்று ஜெயலலிதா, இன்னொன்று சசிகலா. போயஸ் கார்டனில் ஒரு ரூமில் உட்காந்து ரெண்டு பேரும் தீர்மானித்தாங்க. அந்த அளவுக்கு ஜெயலலிதா கிட்ட ட்ரெயின் ஆன ஒரு விஷயம் சசிகலா. அவங்க வந்து மதுசூதன மாதிரி அமமுக அவைத்தலைவராக வந்து இவர் பொதுச் செயலாளராக வந்து இவரோட கனவுகள் எல்லைகள் எங்கெங்கேயோ போயிட்டுருக்கு. அந்த அளவுக்குலாம் அதெல்லாம் நடக்கிற விஷயங்கள் கிடையாது. நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய பல பேட்டிகளில் ரஜினிகாந்த் வருவார், அவர் மிகப்பெரிய டஃப் கொடுப்பாரு, திமுக அதிமுக ரெண்டு பேருக்கும் எதிர்த்து நிற்கிற அளவுக்கு ஒரு பலம் பொருந்தி ஒரு அரசியல் பிம்பமாக மாறுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அது சாத்தியமா? ஆனால் இப்போதைக்கு அது அது ஒரு விதத்தில் சாத்தியம்தான். இன்னும் நான் அந்த ஹோப்ஸை வந்து நான் தள்ளிவிடலை. ரஜினிகாந்த் வருவது நிற்பது போவது ஒரு விதத்தில் சாத்தியம்தான். இன்றைக்கி வரைக்கும் அந்த ஹோப்ஸ் இருக்குது. எப்போவுமே நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்றைக்காவது ஒரு நாள் லாட்டரியில் பரிசு கிடைக்காது அப்படின்னு நம்மளோட ஒரு இயக்கம் இருக்குது. அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு இயக்கம்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கான பாசிபிலிட்டி இல்லைன்னு சொல்ல. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், மாறின சூழ்நிலைகள், பாஜகவிற்கு தமிழகத்தில் எழுந்திருக்கக்கூடிய மிக கடுமையான எதிர்ப்பு, அந்த போராட்டத்தை விமர்சித்து ரஜினிகாந்த் வன்முறைகள் வேண்டாம், போராட்டங்களில் வன்முறைகள் வேண்டாம் என்று அவர் பேசிய பேச்சு, இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நெகட்டிவாக தான் ரஜினிகாந்த்தை கொண்டு போயிருக்கு. இன்னும் டைம் இருக்குது. அது எப்படி அவர் அந்த நெகட்டிவ் எல்லாம் ப்ளஸ் பண்ணி அவர் வருவார்ன்றதுக்கு இன்னும் டைம் இருக்குது, நிறைய டைம் இருக்குது. அந்த டைமில் ரஜினி ஒரு கூட்டணி எதிர்பார்ப்பார், காங்கிரஸ் போன்ற கட்சி எதிர்பார்ப்பார், பாமக போன்ற கட்சி எதிர்பார்ப்பார், அதெல்லாம் சாத்தியம்? அதெல்லாம் ஹைப்போதட்டிக்கல், கம்ப்ளீட்லி ஹைப்போதட்டிக்கல். முதல்ல வயசுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணலாம். ரஜினி ஒரு திட்டத்தோடு தான் இருக்காரு, கட்சி ஆரம்பிக்கும் போதே ஒரு கூட்டணிக்கான திட்டத்தோடு தான் இறங்குவார் அப்படின்னு செய்திகள் சொல்லுது. அதெல்லாம் தமிழறிவு மணியன் போன்றவர்கள் கிளப்பக்கூடிய செய்தி, அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை இல்லை. ரஜினி கட்சி ஆரம்பிக்கணுன்ற ஒரு முடிவுக்கு முழுசாக வந்து இறங்கி நின்று நான் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவேன்ற கோரிக்கையை நிறைவேற்றுவாரா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் இருக்குது. அப்படி நிறைவேற்றினா அதுக்கப்புறம் என்ன கூட்டணி போகலாம் அப்படின்றது தான். பாமக அமமுக போன்ற கட்சிகள் எதிர்பார்ப்பார் அப்படிங்கிறது சொல்லப்படுது, சரியா? அமமுக வந்து ரஜினியோட பேசுது, ரஜினிக்கும் அமமுக உதாரணத்துக்கு வெற்றிவேல் இருக்கார் இல்லைங்களா, வெற்றிவேல் ரஜினிக்கு ரொம்ப க்ளோஸ். எப்படி கராத்தே தியாகராஜன் க்ளோஸோ, இவங்கெல்லாம் வந்து மூப்பனார் காலத்தில் அந்த தமாக திமுக கூட்டணியை உருவாக்குறதுக்கு முக்கிய பங்கு வகித்தவங்க கராத்தே தியாகராஜன், வெற்றிவேல். இவன் வெற்றிவேலும் ரஜினிக்கு ரொம்ப க்ளோஸு, கராத்தே தியாகராஜனும் ரொம்ப க்ளோஸ். இவங்கெல்லாம் க்ளோஸு. அமமுக வந்து ரஜினிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கு, ரஜினி பேசுவாங்க அப்படின்னு. அதையே தின டிடிவி தினகரனோட வாழ்த்துக்களில் சொல்லணும்னா அது இன்னும் வரட்டும், அதெல்லாம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த அந்த ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரோக்கில் பார்த்தோன்னா நடக்கட்டும், பார்த்துக்கலான்ற லெவலில் தான் இருக்குது. இதெல்லாம் நடக்குது. பாமக பேசுதானா? பாமக இப்போது அதிமுகவை வந்து உள்ளாட்சி தேர்தல் இதோ அதிக இடங்களில் வந்து அதிமுக மரியாதை கொடுத்த, உள்ளாட்சி தேர்தலில் மரியாதை கொடுத்த ஒரே கட்சி பாமக தான். அது அதுக்கு அதுக்கான விஷயங்களோடு அது போயிட்டுருக்கு. இதெல்லாம் ஒன்றா சேருமா, ரஜினியோட சேருமானும் சொல்ல முடியும். ரஜினியோட சேர்ந்து அமமுக தன்னுடைய தனி அங்கீகாரத்தை, தனி அடையாளத்தை தக்க வச்சுக்குமா இழக்குமா? ஹைப்போதட்டிக்கல். முதல்ல ரஜினி வரட்டும், பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அமமுகவுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது பற்றி அப்புறம் சொல்லலாம். இந்த போக்கில் ரஜினிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கிற போக்கில் நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க பாஜக அதிமுக கை கொள்ள நினைக்கிறது அப்படின்னு. அதிமுக பாஜக போன்ற அணியுடைய கூட்டு தான் அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் ட்ராவல் பண்ணுமா இல்லை எப்படி மாறும்? பாஜக வந்து ரஜினியை பெரிய அளவுக்கு எதிர்பார்த்தது சார். அதில் ஒரு
வள்ளுவரும் காவியில் சிக்க மாட்டார், நானும் சிக்க மாட்டேன்னு முதல்ல சொல்லிட்டு போனார். அதுக்கப்புறம் இப்போ சிஏஏ போராட்டங்களை ஆதரித்து தூத்துக்குடி போராட்டத்தை பேசின மாதிரி ஆதரித்து பேசலையவர். ஆதரிச்சுன்ற சென்ஸ் வந்து போராட்டத்தில் வன்முறை கூடாது, அது கூடாது, இது கூடாதுன்னெலாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்பது வந்து கொழுந்து விட்டு எரிந்துக்கிட்டு கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனையில் வந்து நீ வந்து எந்த சைடுன்றதை தெளிவாக சொல்லணும். ஏன் சொல்லணும்? நீங்கள் வந்து ஒரு அரசியல்வாதி, எதிர்காலத்தில் வந்து பொலிட்டிக்கலாக ஒரு விஷயத்தை தீர்மானிக்கிறீங்க. நீங்கள் சிஏஏவை ஆதரிக்கிறீங்கன்னா சிஏஏவை ஆதரிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இதுங்களா, பிறக்கிற குழந்த ஆணா பொண்ணான்னு தெரியணும், வெதர் இட் இஸ் மேல் ஆர் ஃபீமேல். நீ சிஏஏவை ஆதரிக்கிறியா ஆதரிக்கிற, எதிர்க்கிறியா எதிர்க்கிற, ரெண்டில் என்ன ஒன்று சொல்லணும். நடுவில் உட்காந்துக்கிட்டு போராட்டங்கள் வன்முறை கூடாது என்ன ரஜினிகாந்த் சொல்லும்போது அவர் போராட்டங்களை ஆதரிக்கிறாரா, இல்லை போராட்டங்கள் இருக்கலாம் அதில் வன்முறை கூடாதுன்றாரா, இல்லை போராட்டங்களை எதிர்க்கிறாரா, எந்த நிலையில் ரஜினிகாந்த் கருத்து கூறுகிறார் என்று தெரியவில்லை. இப்போது தூத்துக்குடி சம்பவத்தில் வந்து அதில் சமூக விரோதிகள், போராடுபவர்கள் சமூக விரோதிகள் அப்படின்னு சொன்னதுக்கு, ரஜினி சொன்னதுக்கு காரணம் ஒரு மாணவர் அங்கே கேட்டது நீ யார் அப்படின்னு கேட்ட ஒரு கேள்வி. இப்போ பார்க்க போகிறார் நீ யாருன்னு கேட்டால் அதில் உணர்ச்சி வசப்பட்டு ரஜினி அந்த மாதிரி பேசினான்னு கூட சொல்லலாம். ஆனால் இங்கே சிஏஏன்னா என்ன, அதுக்கான தீர்வு என்ன, அதுக்கான சொல்யூஷன் என்ன, கேரள சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கு, சிஏஏவை பாராளுமன்றத்தில் ஆதரித்த சிரோன்மணி அகாலி தளத்திலேருந்து சிவசேனாலேருந்து ஐக்கிய ஜனதா தளம் வரைக்கும் நாங்கள் வந்து என்ஆர்சியை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம், சிஏஏவோட அடுத்த ஸ்டெப் என்ஆர்சி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம், இப்போ என்பிஆர் கொண்டு வந்திருக்காங்க, இதுக்கான விஷயங்கள். இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய விவாதம் இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பொதுவான கிளாசிஃபிகேஷன்ன்றது மகாத்மா காந்தியோடைய பிரின்சிபலில் போகாமல் இது சாவர்கரோட பிரின்சிபலில் கொண்டு வரக்கூடிய இந்த திட்டம், இதுக்கான தெளிவான பார்வையை வைக்க வேண்டிய நேரத்தில் ரஜினி வந்து குழப்பமான ஒரு பார்வை வைக்கிறார். அப்போது நீங்கள் எதுன்னு சொல்லாமல் வரக்கூடிய அரசியல் ஆளுமை என்பது எதிர்காலத்தில் எப்படி போகும், எங்கே நிற்கும்னு எப்படி சொல்ல முடியும்? இதில் திமுக ரொம்ப கெயின் பண்ணியிருக்கா? கண்டிப்பாக 100% லட்சம் வரைக்கும் சஸ்டெயின் பண்ண முடியுமா? கண்டிப்பாக. இன்றைக்கி இல்லை சார், நாளைக்கு இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு எலெக்ஷன் வந்தாலும் திமுக வந்து ஒரு 25% ஓட்டு வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஆரம்பிக்கிறது +15 ஆரம்பிப்பாங்க. +15 ப்ளஸ் மைனாரிட்டி, 15% மைனாரிட்டி. அதுக்கப்புறம் திமுகவுடைய ஓட்டுகள் 25-40, அதுக்கப்புறம் உழக்கூடிய ஓட்டுகள் 10, கூட்டணி கட்சி 50, ஒரு 50% ஓட்டுகளுக்கான பலமான அடித்தளத்தை வந்து திமுக வந்து இந்த சிஏ எதிர்ப்பு மூலமாக கொண்டு வந்துட்டாங்க. இதை வந்து எப்படி ஃபேஸ் பண்ண போகுது அதிமுக? -15 ஆரம்பிக்கிறதே -15 தான் ஆரம்பிப்பாங்க. இப்போ அதுக்கப்புறம் பாமக, அதுக்கப்புறம் மற்றவங்க கிட்டவங்க இவங்க ஓட்டெல்லாம் தீர்வு சேர்த்துக்கிட்டு தான் அதிமுக வரணும். -15 பிஜேபியை கூட வச்சுருந்தா அது ஒரு -10. அந்த மாதிரி ஒரு எதிர்ப்புணர்வு உண்டு தமிழகத்தில் போகுது. இது எலெக்ஷன் வரைக்கும் சஸ்டெயின் ஆகும். இந்த வேகத்தில் தான் ரஜினி அடிபடுறார். இந்த சிஏஏ விஷயத்தை ரஜினி சரியாக கையாண்டிருந்தார்னா ரஜினி சூப்பர் ஸ்டார். இந்த இடத்துல அவர் விட்டுட்டார், பஸ்ஸை விட்டுட்டார், அந்த பஸ்ஸில் ஸ்டாலின் ஏறிட்டார். பதில் பதில் கருத்து சொல்லிக்காக திரு பிரகாஷ், மிக்க நன்றி. மீண்டும் ஒரு பதில் பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க.